ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் உப்புருண்டை எப்படி பண்ணணுன்றத பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். உப்பு உருண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கப்பில் நான் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 கப் இட்லி அரிசியில் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். இப்போது அரிசி வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். 1/2 கப் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்துக்கணும். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும். கடாய் ஹீட் ஆன உடனே 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்புலாம் நல்லா செவக்கிற வரைக்கும் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கணும். இப்போ வந்து கருவேப்பிலையும் தேங்காயையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். மாவு ஆட் பண்ணிட்ட உடனே இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து விடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலரி விடணும். இதை வந்து நல்லா கலரி விட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது விடாமல் கலரிட்டே இருந்ததால் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்ணணும்னா, மீடியம் சைஸு உருண்டை உருண்டையாக பிடிச்சி அவிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக அழுத்தி அழுத்தி பிடிக்கக்கூடாது. சாஃப்டாக பிடிச்சிங்கன்னா இது நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கணும். கீழே தண்ணி ஊற்றியாச்சு. மேலே இந்த தட்டை போட்டுடணும். இப்போது இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த பண்ணி வச்சுருக்க உருண்டையை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட உடனே இந்த இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து இப்போ ஆவி கட்டி எடுக்கணும். 10 நிமிஷத்துக்கு வந்து இந்த இட்லி பாத்திரத்துலேயே அந்த உப்பு உருண்டை நல்லா வெந்து வரணும். நான் வந்து 10 நிமிஷத்துக்கு ஆவி கட்டி வச்சுருக்கேன். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது உப்பு உருண்டை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா உப்புருண்டையும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். உப்புருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த உப்பு